ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அனலைஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 3000 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீ அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஆஸ் அ வேர்ட் டாக்குமெண்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, இந்த கன்வர்ஷன் வேலையை செய்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்தோம்னா ஃபார்மட் ஃபேக்டரி. அண்ட் இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ஸோ லைசன்ஸ் ஃப்ரீ தான். ஸோ தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, மற்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துச்சுன்னா நோ தேங்க்ஸ்ன்னு கொடுத்து டைரெக்டாக நீங்கள் நமக்கு தேவையான ஃபார்மட் ஃபேக்டரி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ செட்டப் ஃபைல் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம அந்த அப்ளிகேஷனை என்டர் கொடுத்தாலே போதும், நமக்கு அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த இன்ஸ்டலேஷன் விண்டோவில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனிச்சு பண்ணுங்கள். காரணம் என்னென்னு நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் லொக்கேஷன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். பட் நல்லா கவனிங்க, இது வேற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதை டிக்ளைன் பண்ணிக்கங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இது நீங்கள் டிக்ளைன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் வேற ஒரு அப்ளிகேஷன் தான், ஜஸ்ட் நீங்கள் டிக்ளைன் பண்ணி நமக்கு தேவையான அப்ளிகேஷன் மட்டும்தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலான உள்ள ஆட்லாம் வரும், ஸோ அதெல்லாம் தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கும் போதே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உண்டு. ஒன்று அலோவ் பிரைட் டேட்டா டு யூஸ் டிவைஸ் ஃப்ரீ ரீசோர்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோன்ட் அலவுன் இருக்கும். ஸோ நமக்கு டோன்ட் அலவ் தான். ஸோ ஐ ப்ரிஃபர் லிமிட்டட் யூஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி அண்ட் இந்த இன்ஸ்டலேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபினிஷ் கொடுத்து நம்ம அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே பேசிக்காகவும் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் பார்த்தோம்னா PDF டாக்குமெண்ட்டை ஆஸ் அ வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக நம்மளுடைய PDF டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ நம்மளுடைய PDF டாக்குமெண்ட் 3000 பேஜஸ் கொண்ட இந்த PDF டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 3073 பேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி ஃபார்மட் ஃபேக்ட்ரியில் நம்ம என்ன பண்ணலாம், லோட் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணும் போதே இந்த PDF டாக்குமெண்ட்டை கம்ப்ரஸ் பண்ணணுமா இல்லை ஆஸ் அ டெக்ஸ்ட் ஃபார்மெட்டு கன்வெர்ட் பண்ணணுமாங்கிறதுலாம் இருக்கும். நமக்கு PDF டாக்குமெண்ட்டை ஆஸ் அ வேர்ட் டாக்குமெண்ட்டை தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ PDF டு டாக் எக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, இது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனுக்கு அவுட்புட் போகணும் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ எனக்கு சோர்ஸ் ஃபோல்டரில் தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் தேவை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே ஸ்டார்ட் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். வெறுவேளை நீங்கள் வெறும் ஓகே தான் கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் மேலே மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இந்த வேலை மூணு ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நடக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா பார்சிங், அண்ட் ரெண்டாவது பில்டிங், அண்ட் மூணாவது தான் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங். ஸோ 3000 பேஜஸ் இந்த PDF டாக்குமெண்ட்டில் இருக்கிறதுனால கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் கூட ஆகலாம். ஒருவேளை உங்கள் PDF டாக்குமெண்ட்டில் ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, லைக் பிக்சர்ஸ் இருக்குது, நிறைய கிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்ற பட்சத்தில் இன்னுமே கன்வெர்ட்டிங் ப்ராசஸ் அதிகமாகிறதுக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக அந்த வேலை பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, ஸோ கன்வெர்ட்டிங் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு அவுட்புட் ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அவுட்புட்டை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் கிளிக் பண்ணி நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு பார்த்திங்கன்னா 3000 பேஜஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம இந்த பேஜ் கவுண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் லோட் பண்ண கையோட ஓகே வேர்ட் கவுண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3073 பேஜஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. ஒரு PDF டாக்குமெண்ட்டை ஆஸ் அ வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழியுமே இருக்குது, இன்னொரு மெத்தடுமே இருக்குது. ஒருவேளை நீங்கள் MS வேர்ட் 2013 ஒரு ஹையர் வேர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக நீங்கள் ஓப்பன் ஃபோல்டருக்குள்ளே போங்க, ஓப்பன் அதில் போயிட்டு ப்ரௌஸில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த PDF டாக்குமெண்ட்டை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண கையோட நமக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ வேர்ட் வில் நவ் கன்வெர்ட் யுவர் PDF டு அன் எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட். அண்ட் கீழே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இட் மைட் நாட் லுக் எக்ஸாக்ட்லி லைக் த ஒரிஜினல் PDF, எஸ்பெஷலி இஃப் த ஒரிஜினல் ஃபைல் கண்டெயின் லாட்ஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ். அதாவது உங்கள் PDF டாக்குமெண்ட்டில் நிறைய பிக்சர்ஸ், ஸ்மார்ட் ஆர்ட், இந்த மாதிரி கிராஃபிக்கான கண்டென்ட்லாம் இருக்குன்னும் போது கண்டிப்பாக வேர்ட் டாக்குமெண்ட்டை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் லைக் ஒரு மாதிரி தான் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் PDF டாக்குமெண்ட்டில் பேஜஸ் கம்மியாக இருக்குது, ஒரு லைக் ஒரு 100 பேஜ் தான் இருக்குது, ஒரு 200 பேஜ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில்
ஐ மீன் கம்மியான பேஜஸ் இருக்குன்ற பட்சத்தில் இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் கம்மியான பேஜஸ் இருக்கும் போது இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். அண்ட் இதை பற்றி ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் 3000 பேஜஸை வச்சு இதை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபைனலாக நமக்கு எரர் தான், இந்த மாதிரி எரர் தான் பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ அதாவது அதிக குவான்டிட்டி உள்ள ஒரு பேஜஸ் இருக்கக்கூடிய PDF டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி மெத்தடுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். கம்மியான அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.